வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். இன்னைக்கு பாரம்பரிய நெய் பூசணிக்காய் பரங்கிக்காயில் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரிய டிஷ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் பரங்கிக்காய் வந்து தோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் முழுசாக தோல் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக முதல்ல கட் பண்ணிடுங்க. அப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் தோல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கத்தியில் எடுத்தாலும் சரி, நீங்கள் பீலர் வச்சு எடுத்தாலும் சரி, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் தோல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீலர்னாலும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் சின்ன பீஸாக போட்டுட்டு நீங்கள் பீல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெருசாக வச்சு எடுத்தீங்கன்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பச்சல் கலரே இல்லாமல் நல்லா உள்ள மஞ்சள் கலர் சதை மட்டும் வர்ற மாதிரி எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது ஸ்லேஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்காமல் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக பீசஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண பூசணிக்காய், கருவேப்பிலை, வேர்க்கடலை, தேங்காய், வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம முதல்ல வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்து இதில் சேர்க்கணும். அதனால் முதல்ல வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வேர்க்கடலை வறுத்து எடுத்ததும் அதே பேனில் தேங்காய் பூவை சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்துக்கலாம். கண்டிப்பாக இது நெய் சேர்த்து தான் வறுக்கணும். கொஞ்சம் நெய் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தேங்காய் வந்து ஒயிட் கலர் போய் நல்லா ப்ரௌன் கலர் வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுனால தான் அந்த வாசனை இந்த இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். அதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாத்தூளும் சேர்க்க தான் போகிறோம். இருந்தாலும் காஞ்ச மிளகாய் போட்டு சேர்த்திங்கன்னா தான் இதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விரத நாட்கள் இல்லை அப்படின்னா இதில் 4 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுக்கணும், அதுதான் மெயின். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வறுபட்டு அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதுவும் வறுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடணும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். அதாவது இதில் வேர்க்கடலையுடைய கடலெண்ணெய் வாசனையும் இருக்கணும், தேங்காயிலேருந்து வர தேங்காய் வாசனையும் இருக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷில் வந்து 3 வாசனையுமே இருக்கணும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய். அதே டைமில் அந்த தேங்காய் வந்து நெய்யில் வறுத்துருப்போம். நெய்யுடைய வாசனையும் இருக்கணும். ஆக மொத்தத்தில் இதில் வந்து எல்லா எண்ணெய் ஃப்ளேவருடைய வாசனையுமே இந்த டிஷ்ஷில் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த நல்லெண்ணெயில் அப்படியே கருவேப்பிலையும் போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா வாசனை கும்முன்னு தூக்கலாக இருக்கும். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, க்யூப் க்யூபாக வச்சுருக்க பரங்கிக்காய் பீசஸை அதில் சேர்த்துடலாம். பரங்கிக்காய் பீசஸை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் வந்து எல்லா பீஸ்லேயும் படுற அளவுக்கு ஒரு முறை கலந்து விட்டால் போதும். எண்ணெயிலேயே வதக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேணும்னா ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா மூடி கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மூடி வைக்கலை, ஓப்பன் பண்ணியே தான் வேக வைக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு தனி மிளகாய்த்தூள், இதில் வேறு தனியா தூள் அந்த மாதிரி கரம் மசாலா தூள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தனி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான். நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சு. போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் ரொம்ப சேர்க்கணுன்னு இல்லை, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். போட்டு இது ஒரு ஆவி வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வேர்க்கடலை பருப்பை அதில் போட்டு 1 அடி அதாவது நறுநறுப்பாக ரவை அளவுக்கு வர்ற அளவுக்கு முதல்ல வேர்க்கடலையை பொடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும். வேர்க்கடலை பொடி ஆனதும் இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயும் காஞ்ச மிளகாயும் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி விட்டு அரைக்காதீங்க. தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நம்ம திரும்ப தண்ணி விட்டு தான் கொதிக்க வைக்க போகிறோம். இருந்தாலும் தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இது வந்து எங்கள் ஆச்சி செஞ்சாங்க அப்படின்னா உரலில் போட்டு இடித்து தான் செய்வாங்க. நம்ம இப்போது நாகரிக காலத்தில் மிக்சியில் போடுறோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த அதே பேனில் இதை சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில தண்ணி விட்டு அதை கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணி இதில் விட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த வேர்க்கடலை நைஸ் பேஸ்ட் ஆகி ஒரு மாதிரி கொது கொதுன்னு வந்துடும், அந்த மாதிரி தேவையில்லை. பாருங்கள், கலந்துட்டு இதில் தண்ணி விட்டு நல்லா அந்த பேஸ்ட்டை வதக்கிக்கணும். எப்படி வதக்கணும் அப்படின்னா, இந்த வேர்க்கடலையும் தேங்காயிலையும் இருக்கிற எண்ணெய், நம்ம விட்டு வறுத்த நெய் மூணும் வெளியே வரணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிலு சிலுன்னு பொரிஞ்சிரும். அந்த அளவுக்கு பொரியிற வரைக்கும் வதக்கிக்கணும். அந்த அட் எ மீன் டைம் இங்கே வந்து நல்லா பூசணிக்காய், அதை பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், ஆனால் பீசஸ் இருக்கும். எடுத்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது பீசஸ் இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அந்தளவுக்கு வெந்ததோடனே நம்ம இதை தூக்கி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் கலந்துரும். கலந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நல்லா வர்ற வரைக்கும் கலந்து விட்டிங்கன்னா போதும். இதில் நம்ம வாசனைக்கெல்லாம் கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. ஆனாலும் இந்த டிஷ் வந்து வீடே மணக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸான நெய் பூசணிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. இது வந்து நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். ஆனால் எங்கள் ஊருங்களில் இதை சக்கரை பொங்கலில் செய்கிற அன்னைக்கு இதை செய்வாங்க. அதாவது தைப்பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் பண்ணுவோம். நான் இன்றைக்கி வந்து அன்றைக்கி வச்சு கும்பிட்ட பரங்கிக்காய் இருந்தது, அதை நான் என்னுடைய வீட்டில் சப்பாத்திக்காக நான் சைட் டிஷ்ஷாக பண்ணேன்.